ஆயிரம் வருடங்களுக்கு முன் சோழ நாடு தன் பொற்காலத்தை அடைவதற்கு முன் வானில் ஒரு பெரும் விண்மீன் தோன்றியது. ஹலோ ஹலோ ஹலோ, என்னங்க வாய்ஸ் ஓவர் கொடுத்துன்னு இருக்கீங்க? இது ஸ்டாண்ட் அப் ஷோங்க. இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக, தொலைக்காட்சியில இல்லங்க, இது ஸ்டேஜ் ஷோ. இந்திய மேடைகளில் முதல் முறையாக, இந்திய மேடைகள்ல பல முறை பண்ணியாச்சு, ஆனா யூரோப்ல தான் ஃபர்ஸ்ட் டைம். யூரோப்பில் முதல் முறையாக ஒரு பிரம்மாண்டமான நகைச்சுவை திருவிழா. பிரம்மாண்டம்லாம் இல்லைங்க, ஷோல நானும் என் கிட்டாரும் மட்டும்தாங்க. ஒரு பிரம்மாண்டமே இல்லாத நகைச்சுவை திருவிழா. நகைச்சுவை செம்மல்கள் நாகேஷ், சந்திரபாபு, தங்கவேலு, தேங்காய் ஸ்ரீனிவாசன் வழியில். இவங்க வழியில வரிசையில நான் கிடையவே கிடையாதுங்க. நான் பாட்டுக்கு என் ரூட்ல ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணிட்டு இருக்கேன். எந்த வரிசையிலும் இல்லாமல் தன்னந்தனியாக ஸ்டாண்ட் அப் காமெடி செய்யும் ஜெகன் கிருஷ்ணனின் புத்தம் புதிய ஸ்டாண்ட் அப் காமெடி ஷோ மக்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற ISO 9001 மற்றும் நைஜீரியாவின் நற்சான்றிதழ் பெற்ற. ஹலோ, இது என்ன ஸ்டாண்ட் அப் காமெடியா இல்ல சரவணா ஸ்டோர்ஸா? என்னென்ன வளர்றீங்க? ஹிந்துவில் எழுதல, நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஆக்கதே, விகடனில் பதிக்கவே, நாளிதழ்களில் எழுதப்படாத ஒரு அரிய ஸ்டாண்ட் அப் காமெடி ஷோ. நர்சரி குழந்தைகள் முதல் நரைமுடி தாத்தாக்கள் கொண்டாடும் ஜகனே தந்திரம். தம்பி, பேமெண்ட் வந்துடும்.